சொல்லும்படி ஏதும் இல்ல கரடு ஒன்ற காடு. சாரி சாரி, தூப்பு அடக்கணும், குத்தி விடுமா? எங்களுக்கு வாய்ப்பு கொடு பாப்போம். நீங்க எல்லாருமே மாசி சிவன்ராத்திரி முடிஞ்சு வாங்க. எதுக்கு நாம் பார்த்தா பைத்திய ஒரு சைஸ் வித்தியாசம் வேணாமா? இந்த நாடகம் முடிஞ்சு நம்ம புதுக்கோட்டை போனாலும் இந்த சண்டை ஓயாது. கேளு கேளுவே. ஐயா ஐயா ஐயா, நீங்க என்ன வேணாம் பண்ணுங்க. என்னப்போ நீங்க நல்லா பண்ணீங்கப்போ. உங்களை மாதிரி அழகுள்ள பொண்ணு வேணும்னு தான் நான் கட்டப்பைய தூக்கிக்கிட்டு காடு கரையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன கிரீம் போட்டீங்கன்னா சுத்தமா உதிர்ந்துடும். ஒரு பொம்பளை நினைச்சு நான் அன்பா பேசுறேன்னா நீ என்ன? ஒரே விஷயம் என்ன, மத்த எந்த டான்ஸ் வந்தாலும் நான் கோத்தாங்கம்மான் அவ ஆத்தால இருந்து அப்பத்தால இருந்து அப்படி பத்தி இழுத்து பேசுவேன். ஆனா உன்னை பார்த்தவனே ஏன் அச்சரிச்சுக்கிட்டே இவ்வளவு ஸ்லோவா பேசுனேன், என்ன என்ன அர்த்தம் தெரியுமா? உன் அழகும் பட் உன் சுலகம், உன்னுடைய சிரிப்புல நான் மயங்கிட்டேன். இப்படி சிரிக்காத சதக்கு நான் அரிச்சு கிறுக்கு பயமா மேலே. என்ன சிரிக்கிற பெரிய மோயினா பிசாசு மாதிரி? நீ நினைப்பா நான் சிரிச்சா அழகா இருக்கேன்? ஒரு ஆம்பளைய பார்த்தோடனே வணக்கம் சொல்ல வேண்டும், அப்புறம் வந்தாலே வாழப்பது குல பண்பா இருக்க வேண்டும். ஒரு வீடு தேடி வந்தா என்ன கொடுப்ப? தண்ணி மோந்து கொடுக்கணும். தண்ணி மோந்து கொடுத்து அதுக்கப்புறம் பாய போட்டு உலக்கைய போட்டு. உலக்க எதுக்கு போடுறாங்க அப்படின்னா அதை தாண்ட போது எனக்கு என்ன வாழ்க்கையில இந்த மாதிரி பெரிய பெரிய உலக்கை எல்லாம் சந்திக்க இருக்க வேண்டும். எதுக்குங்க? அது நெல்லு குத்த மாவளை குடுத்த மாதிரி ஒரு பொம்பளை ஒரு டான்ஸ் ஆடுனா உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? இன்னைக்கு சூழ்நில வந்து மண் மேடையில மாட்டிக்கிட்ட தூக்கி போட்டு ரங்க ரக்கன ரங்க ரக்கன அடிச்சு உன்னையா ஒட்டு மசுர பூரா அத்து கலை ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வேணாம் வேணாம் சொல்லும்போது ஏறி அடிக்கிறான்னா அப்ப டொங்காசன் லாக்
ஒரே வார்த்தை தான். அது என்ன காசு? ஜெயபுரியா என்னங்க உங்க அம்மாட்ட போய் என் பேரை திரும்ப சொல்லுங்க. என் பேரை திரும்ப சொல்லுங்க. ஜெயபுரியா. ஜெயபுரியா. ஜெயபுரியாவா? என்ன ஊருக்குள்ள வந்தேன்னு ஒரு ஆள் இப்படிதான் பேசுறாரு, அதே மாதிரியே பேசுறீங்க. இந்த அழகு இந்த சிரிப்பு இருக்கிற வரைக்கும் தான் என் ஆண் வர்க்கம் போற. நீ எங்க போனாலும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். உனக்கு லேசம் மூஞ்சி சுருங்கிருச்சுன்னா அவ்வளவுதான், ரேஷங்கள்ல கூட அரிசி போடுறவங்க கூட நிற்க மாட்டான். அப்படி ஏறிட்டு பாத்துட்டு திராசுகள் எடுத்து அவனே சத்து சத்துன்னு அடிச்சுக்கிறேன். இந்த ஊருக்கு நானு நெருங்கி நெருங்கி வர்ற எந்த பொம்பளை என்ன ஒதுங்குறதுல அன்னிய ஒண்ணியமா இருக்காம என்ன மயத்துக்கு நடந்துச்சு? குளிர் காலத்துல லேசா நடுக்கும் கொடுக்கும் போது நீ லேசா ஏந்தி குடிப்பீன்னா அங்கிட்டே அட்டஞ்சாச்சு போறீங்க. காலையில சிவகங்க பஜார்ல நாலு உளுந்தோட சேர்த்து வாங்கி தரேமா. என்ன யாருப்பா என்னைய வச்சு பருத்திக்கு பால் கடை போடலாம் இருக்கேன். அதனால பொண்ணு பாக்காந்துருக்காங்க. எப்ப டீக்கல்ல இருந்து வர்றாரா இல்ல ஓடுற கம்மா தண்ணிய மூத்து வர்றாரா? எனக்கு ஒரு மாதிரி பதவியோட வருது. காட்டு நெடுங்குளம் நெடுங்குளம் இளைஞர் சார்பாக எம்.கே.ஆர். அவர்களுக்கு ரூபாய் 101. காட்டு நெடுங்குளம் அன்பு இளைஞர்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு ஒரு ஆள் தான் கிட்ட நடமாடிக்கிட்டே இருக்காரு. சேந்தி உடைய ஐயா அந்த எழுத்து என்ன எழுத்துங்கயா? கசகசாவுக்கு சிட்ட ஓட்டுற மாதிரி கிரி கிரிக்கு இருக்கு. வருகின்ற பங்குனி 7ஆம் தேதி பையூரில் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் வடமாட புகழ். காளி சார்பாக பையூர் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501 அம்பல் கொடுத்திருக்கிறார்கள். அன்பு உறவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இது என்ன ஊருண்ணே? சேந்தி சேந்தி அங்கது சேநீதி ஊர். நேசமணி புண்ணேதர். அப்ப சொல்லுங்க, இப்ப நானே சொல்லிக்கிறேன். சேந்தி உடையநாத உடையநாதபுரம் சோன பிளஸ் ஓ பிளஸ் எல் சோமனா குமார் டான்ஸ் அவர்களுக்கு 50 ரூபா. அத்தின்னு என்ன செய்வேன்? இந்த 50 ரூபாய்க்கு எல்லாத்தையுமே எழுதிட்டியா போ சாதகம் நோட்டவே. நான் என்ன செய்வேன்? எனக்கு தானே அந்த லிகிதம். அந்த 50 ரூபாய்க்கு பொம்மை படம் போட்டு ஜட்டி எடுத்து போட்டுக்குங்க. அண்ணே ஒரு முடிவுக்கு வாங்க பேசினே, ஒரு முடிவுக்கு வாங்க. நானும் ஒரு முடிவுக்கு வரேன். செத்திருந்து பேசுவோமா? இது சிவகன் சிவகங்கே. நம்ம செத்திருந்து பேசுவோமா? இது சிவகங்கே. லேடிக்கு இந்த பாடி தேவைப்படுதுவார. ஆமா இந்த கதவாளி ஏமாட்டா வாட்டினது. உன்னை நான் வர சொல்லவே இல்லையாடா. நீ ஏன் என்ற 300 சம்பளத்துக்கிட்ட எட்டு எந்த ஊர்ல நான் ஜெருப்படி வாங்க போறேன்னா டே. ப்ரோ இந்த பொம்பளைய பாத்தீங்களா? தூக்க வரிச்சில மறந்துட்டேன். ஏத்திக்கிட்டு ஒரு ஏந்து ஏந்து
உனக்கு மண்டையும் நல்லா இருக்கும் என்னமா சொல்லா பாருங்க கண்டங்கிற பாம்பு மருதுமணி வாழ்கையா நாளை காலையில இவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் காலை ஒடிச்சு அதோட இளங்குடி கட்டணும் கூட்டு வந்ததுக்கு என்னை அடிச்சேடா ரங்கு ரங்குன்னு ரொம்ப பெருமையா இருக்கு மை ஸ்டூடெண்ட் நல்ல வேலை ரெண்டு சட்டி ஒரு டவுசர் போட்டேன் கூட்டுக்கு தேந்திர ஏதாவது ஒண்ணு அடிச்சு புடிச்சுனா மாத்தா புடிச்சுடா வைச்ச அஞ்சு அவள்கிட்ட நான் கூப்பிட்டு மேடம் அதான் காலி பயிடு இவங்க காமவரி விட்டாங்க நான் நீங்க அவங்க நீங்க சென்னையில இருந்து நீங்க தானே அஜித்குமார் மாதிரி ஒரு நாய வேணாம அஜித்குமாரா அவள அஞ்சு மரப்பா வைக்கிற மாதிரி இருக்கேன் நான் உங்களோட தீவிட அஜித்குமார் சார் என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்திட்டீங்களா கைய விட்டாலும் அப்படியே நொட்டாங்க இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஏன்னு கேளு கல்யாணம் ஒரு பிள்ளைய கட்டி வச்சாங்க வீட்டில் ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா முதல்வரில் போய் விடிய விடிய அந்த பொம்பளைக்கு காலை அமைக்கி விட்டுருக்கேன் எதுவுமே செய்யலை அது கோச்சிக்கிட்டு இப்போ குட ரோட்டில் வெங்காயம் வரம் பார்க்குது என்ன பண்ண போகிற முன்ட்டா உனக்கு நரம்பு தர கம்மாயில் குருட்டு போக்கு பார்க்க பாரு பாண்டி அவர்கள் எனது அன்பு தம்பி திரைப்பட புகழ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 2000 எங்கள் ஆர்வத்துக்கும் ஆளுக்கு எனக்கும் ஜெயப்பையாவுக்கும் ஒட்டி கொடுத்துருக்கார் நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சாலும் பிரிக்க முடியாது 500 அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு எந்த பேச்சுமே வருதுலடா நீ சென்னை நடத்துக்கு வர்றியா இல்லை உன்னை போகும்போது திருச்சி நறுக்கி விட்டு போயிடுவானா எங்கள் ஆர்வத்துக்கும் ஒரு ஆளுக்கு 200 விதமாக எங்கள் ஆர்வத்தும் பக்காவடையா பக்கமெல சொல்லத்தில் பக்காவடையன்ட்டு ஆத்தி பக்கா மேலம் பக்க மேலம் இல்லைன்னா பக்கா மேலம் பக்க மேலம் அது சுமார் பக்கா மேலம் தான் ரொம்ப உயர்ந்தவர் அண்ணன் பாண்டியவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழு தர நன்றி நன்றியாக இருந்தார் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி 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 சிங்கப்பூர் அண்ணன் பாண்டிய அவர்களுக்கு நன்றி Thank you.
ராஜ்குமார். நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் கையை எங்க வச்சாரு தெரியுமா? எங்க வச்சா? எங்க வச்சாரு? அவன் ஒரு முட்டா பையன். அவன் இங்க வச்சிருக்கானோ? பல்லுகிட்ட கீறி விட தெரிஞ்ச வாடி 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 பல்லை புதுக்கோட்டை பக்கம் போயிடாத ரவுடி ப்ரோ, உங்க புருஷம் எப்படி அப்புறம் நிக்கிறேன் பாருங்க. நிர்வாணம் இருந்தா கூட பார்க்க மாட்டேன். இப்ப பாரு எப்படி வர்றீங்க பையன். நான் போலீஸ் வர்றேன். அப்படியே போய் குளியல் போய் மாண்டு இருப்பா பாப்பா. எஸ்கேஆர் பிரதர்ஸ் அண்ணாமலை நகர் நாகராஜ் சார்பாக
நாகராஜ் சார்பாக இருக்கும் 201. பெரிய கண்ணனூர் இருப்பு ரோஸ் நகர் பனங்காடி ரோடு அம்மன் டீ ஸ்டால் சார்பாக 101 அம்பல் பலத்து நல்ல உள்ளத்திற்கு நன்றி. வணக்கம் வணக்கம். அண்ணே இன்னொரு ரவுண்டு போயிட்டு வாங்கண்ணே. வண்டவாசி தங்கம் கே செல்வம் அவர் சார்பாக 201 நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம். அதனால இங்க வாங்க. என்ன என்ன நடந்துச்சு? என்ன ஒண்ணு என்ன தானே மயிர் மயிர். நீ வாங்க. குளிர் காலம், எல்லாரும் வேலைக்கு போற ஆளுங்க. அடுத்து நம்ம அந்த பகுதிக்கு வரும்போது இது பண்ணுவோம். ஏன்னா வாங்க, இப்பதான ரொமான்ஸ் பண்றேன், கெடுத்து விடாதடா. அதனால இருப்பா பத்தி அணையுது, அதுல கிணத்து வழி வைக்கலாம்னு பாக்குறேன். எதுங்க போறோம் பிளீஸ். ஏங்க இரு பையா, நீ வாத்தா. நான் இந்த மாதிரி புச்சுக்கு புச்சுக்குன்னு செஞ்சது எனக்கு மட்டும்தான். நீ வந்து வந்து சப்போர்ட் கொடுத்தேன். என் அருகில் வா கண்ணே. நான் மொத ஏமா நினைச்சுக்கிட்டே இருக்காத. உங்க உடம்பு பூராம ஏறுறதுக்கு என்ன செஞ்சீங்க? இருடா. ஹலோ, இங்க வா. எத்தனைய பேர் நீ லவ் பண்ணாங்க? நான் எந்த லவ் லெட்டரையும் கையெழுத்து போடல. ஆனா உங்க லெட்டர்ல நான் என்ன வேணாலும் புள்ள பண்ணுவேன் மேடம். புள்ள பண்ணுவான், புள்ள கொடுக்க மாட்டேன். அதுக்குள்ள சோகா மியூசிக் போட்டீங்க. மாலா லதாவா? டவுசர் போட்டிருக்கீங்களா? அந்த பூவை அந்த குலவி இதழ்களை நோங்குது. அவன் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு அவனா அங்கிட்டு போய் ஒண்ணுக்கு வந்துட்டு போடிடுவேன். அவன் என்ன பண்ண போறேன்? உங்க அப்பத்தா பேர் என்ன? செய்ய போற எப்ப என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுடா. இவ்வளவு ஒரு அழகான பொம்பள பக்கத்துல வந்துக்கிட்டு மகத்தா வரேன்னா நோத்தா வரணும். ஐயோ அஜித் குமார், அஜித் குமார், அஜித் குமார், கோபடாத. நீங்க கோபம்னு உலகமே தாங்காத. என்ன அரிசி? எல்லாத்தையும் செஞ்சுட்டு மூங்கிக்க மாதிரி நிக்கிறேன்.
பிரயாணம் செய்யும் போது எங்க அண்ணே நான் உங்க வீட்டுக்கு பகல்ல வரவா இரவுல வரவா? ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நான் செய்யறீங்கவா? அண்ணே இப்ப ரொமான்ஸ் வந்துருச்சுனே. நம்மளுக்கு தெரியும், நான் சின்ன உங்க காலுகையெல்லாம் அமைக்கி விட்டுக்கிட்டே அங்கனே இருப்பேன். ஜெயபுரியா அவன் பேரு மருதமணி. எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டளையினை கனிவான பேச்சழகி, கட்டான கட்டளையினை கனிவான பேச்சழகி, சாலை சொல்ல பார்க்கிறையே நங்கம்மா, ஓ பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, ஓ பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, கட்டான கட்டளையினை கனிவான பேச்சழகி. என் காதல் நான் பாடும் போது அவன் கூட கம்பெனி கொடுத்த, இப்ப நீ பாடும் போது உன்னை என்ன சித்திரவதை படுத்துறேன் பாருடி. Thank you.
நன்றி. பொண்ணாதவரு கழுத்து யாரு சோனமையனா? எதுக்குள்ள நடந்துடா வர மேடம், சாங் கண்டினியூ பண்ணுங்க வாங்க. உங்களுக்கு சேதாரம் இல்லையே, நீங்க நல்லா நினைச்சு தானே ஓடுனீங்க. இருந்தல மணி ஒண்ணு செய்ய முடிஞ்சு வச்சு வாங்க பட்டியல போ. நான் லூஸ் ஆயிட்டேன்.